கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள பேரூராட்சி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரூராட்சி ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர ஊதியம் 1900 வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அதை 1300 இப்போது குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதனால் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் சுமார் 500,000 ரூபாய் திரும்ப செலுத்த வேண்டிய ஒரு நடவடிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த சம்பளத்தை நம்பி வாழக்கூடிய, குறைந்த ஊதியம் பெற்று வாழக்கூடிய ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதை நம்பி வீட்டுக்கடன், வங்கி கடன்கள், வீடு லோன் இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு கடன்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். அதனால் குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஊதியத்தை பிடிக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த செய்ய வேண்டும். விவசாய கடன் உதவிக்காக வேளாண்மை துறை சார்பில் கடந்த 3 ஆண்டுகளில் 7,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை இணை இயக்குனர் விவேகானந்தன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார். தனித்தனியாக இருந்த விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு உழவர் ஆர்வலர் குழுக்கள், ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு உழவர் உற்பத்தி நிறுவனம் என்ற நிலையை அடைந்து, இதன் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுக்கான விளைபொருட்களை நல்ல ஒரு விலைக்கு விற்று அவருடைய வாழ்வாரம் சிறப்பதற்காக ஒரு நல்ல முறையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கூட்டுப்பண்ணை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வும் ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்துகின்ற வகையில் மிக சிறப்பான முறையில் இந்த திட்டம் கடந்த 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை, கூட்டுப்பண்ணை திட்டத்தை பொறுத்தவரை, விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செய்வதில் பண்ணை கருவிகள் வந்து வாங்குவதற்கான ஒரு உழவு உற்பத்தி குழுவுக்கு 500,000 வந்து தொகுப்பு நிதியாக கொடுக்குறாங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 2017-18 ஆம் ஆண்டில் வந்து 2.55 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2018-19 ஆம் ஆண்டில் வந்து 2.90 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் வந்து கிட்டத்தட்ட 58 உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2.90 கோடி மதிப்பிலான தொகுப்பு நிதி வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்குளம் பகுதியில் இருதரப்பு சமுதாயங்களிடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு தரப்பினர் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் மனு அளித்தனர்.